வெல்கம் டு ஸ்பைசி தமிழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அவரக்காய் மசாலா தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப நான் இதை எடுத்துடுறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 50 கிராம் அவரக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/2 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை 1-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அவரக்காவை எப்போதும் ஒரே மாதிரி பொரியலே செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெல்லாம் வந்து தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வேக விட்டுறலாம். இப்போ எண்ணெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. நான் கொஞ்சம் கசூரி மேத்தியை தூவிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்கு. இப்போ
பெப்பர் பவுடரோட ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் மல்லி இலை தூவிக்கிறேன். இந்த அவரக்காய் மசாலா வந்து சப்பாத்தியோட, ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட அவரக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.